ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 10/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. பிற்பகல் 2:14 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் ரோகிணி. காலை 9:18 பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். எண்ணத்தில் உறுதியும் ஏற்றமான வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அச்சம் இல்லாத நிலையில் அனைத்து வகையிலும் முன்னேற்றத்தை காண முடியும். பூமி வியாபாரமாக இருந்தாலும் சரி, சாமிக்கு விற்கக்கூடிய பூஜை பொருளாக இருந்தாலும் சரி, அழகு நிலையமாக இருந்தாலும் சரி, அனைத்து தொழில் அல்லது வியாபாரத்தில் மிகப்பெரிய வெகுமானங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாற்றுத்திறனாளிகளின் மனம் கோணாமல் நடந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுரி ராஜப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூல வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்பு சேரக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்ற சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறதுனால நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு சன்மானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில பேருக்கு சகாயமான முறையில் வெளிநாட்டு பயணங்கள் அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத, யாராலும் மறுக்க முடியாத நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மன நலம் பாதித்தவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KT. அமைதியும் அழகு சிரிப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கன்னியம் சேரக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்திரயோகம் என்ற இயல்பான யோகம் பலிதமாகுது. நீங்கள் தந்திரமாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும். தன லாபமும் பண லாபமும் மனோ நிம்மதியும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதி பிரார்த்தனையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. கடல் கடந்த பயணத்தில் ஈடுபாடு நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய உச்சமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இன்றைய காலங்களில் யமகண்டமாக இருந்தாலும் ஏடாகூடமான நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு யதார்த்தமாகவும் பதார்த்தமாகவும் பண வரவுகளை அள்ளித்தரும். உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் மிகுதியாகும். உறவு வகையில் செலவுகளுக்கு மேலான வருமானங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குளிகை காலத்தில் குதிரைக்கு கொள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. சிக்கலான தருணங்களில் கூட சீராக செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால மனோபலமும் மனோ நிம்மதியும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் நோய் நொடியில், அதாவது பாயும் நோயுமாக உள்ளவங்க கூட இன்றைய நாளில் நோய் நிவர்த்தி காணக்கூடிய பக்குவத்தை உணர முடியும். கல்வியாளர்கள் கனமான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு. மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை நிகழ்த்தக்கூடிய அமைப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தளர்ச்சியான நேரத்திலும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்து DU. கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் செயல்பட தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த நோய் தொல்லைகள் விலகும். அதே சமயம் மன உறுதியும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிறந்த நாள் வாழ்த்துக்களை பிரம்ம முகூர்த்தத்தில் தெரிவிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8, குடி சுப்பிரமணியர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. அனைத்து விஷயங்களிலும் ஆர்வம் நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்து கேட்டை நட்சத்திரத்திற்கு இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் உச்சம் பெற்று மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்திர பேறு உருவாகும். புத்திரர் வகையில் கடந்த காலங்களில் இருந்த தொல்லைகள் குறையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உளுந்தம்பருப்பு சாதம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XZ. புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். என்றோ ஒரு நாள் எங்காவது ஓரத்தில் வாங்கி போட்ட சிறு பூமி கூட பெரும் விலைக்கு விற்கக்கூடிய பாக்கியங்கள், அதாவது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய பெரிய பாக்கியங்கள் இன்றைய நல்ல பலிதமாகும். பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் இரும்பை உருக்கி உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல வருமானங்கள் மெல்ல மெல்ல அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கஷ்டகாலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வ திருநாமத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கல் செல்லாத்தம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SC.
தலைமை பதவியை அதிகம் விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல வாய்ப்புகளை மெல்ல சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த எதிர்ப்புகள் மறையும். குறிப்பாக உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகக்கூடிய தாத்பரியங்கள் அதிகரிக்கும். தனித்தன்மையோடு பெண்களுக்கு உத்தியோக வாய்ப்பும் தனி அதிகாரமும் ஆண்களுக்கு மேலான வருமானமும் இன்றைய நாளில் அதிகமாகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பன்னீர் செடி தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி கே. மன ஊக்கமும் மரியாதையில் உறுதியும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். புதுமண தம்பதிகளுக்கு, இளம் வயது திருமணமானவர்களுக்கு புத்தர பேறு உருவாகக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இரவு நேர இறை வழிபாடுகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. நெறி தவறாத வாழ்க்கையை நேசிக்க தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தான அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கான அச்சாரம் அதிகமாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பட்டு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. தேவையை உணர்ந்து செயல்பட தெரிந்து மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகள் மிகுதியாகக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற சந்திர பகவானோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் மேன்மைகளை சந்திக்க முடியும். மத போதகர், வழக்கறிஞர், கல்லூரி விரிவுரையாளர் இந்த மாதிரியான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது பேச்சை மட்டுமே மூலதனமாக கொண்டவர்களுக்கு பெரும் வாய்ப்புகளும் பெரும் திருப்பு முனைகளும் இன்றைய நாளில் அமையும். அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய இன்றைய நாளில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குண விமோசன ஸ்லோகத்தை படிப்படி பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. ஓம் யோக சித்திதாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யோக சித்திதாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.